இப்போ 350 ரொம்ப ஜாம் ஆகுது. ஹலோ கைஸ், வெல்கம் டு NWTN சேனல். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ ரியாக்ஷன் பார்க்க போறோம்னு சொன்னா, வெயிட்டிங். அதாவது எல்லாராலாம் வெயிட்டிங் பண்ற ஒரு மூவி பொன்னியின் செல்வன். நம்ம ட்ரெய்லர் வந்திருக்குது. ஸோ அந்த ட்ரெய்லர் நம்ம இன்னைக்கு அந்த ரியாக்ஷன் பண்ணுவோம். ஸோ மணிரத்னம் சார், ஸோ என்னன்னு சொன்னா, அந்த படம் வந்து பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். ஸோ எல்லாரும் வந்து வெயிட்டிங் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆபரும் ட்ரெய்லர் வந்து வந்திருக்குது. ஸோ நான் வந்து நம்ம இப்போ வந்து அதை ரியாக்ஷனுக்கு போவோம். லெட்ஸ் கோ ப்ரோ. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆண்டர் வைஸ் சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன் வானில் ஒரு பெரும் வால் விண்மீன் தோன்றியது. சோழ அரச குலத்தில் ஒருவரை அந்த விண்மீன் பலி கொள்ளும் என்றனர் சோதிடர். பகை நாட்டை சூழ்ந்தது, கடல் கொந்தளித்தது, வஞ்சம் அரண்மனை புகுந்தது. என் தந்தை என்னை சோழ நாட்டிற்காக வாழேந்தும்படி ஆணையிட்டார். நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களின் வேலைக்காரன். நான் ஆதித்த கரிகாலரின் நண்பன் வல்லாரையன் வந்தியத்தேவன். இளவரசரோட தோளோடு தோல் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. கடம்பூர் சம்போரையர் மாளிகையில் ஏதோ நடக்கவிருப்பதாக உளவு செய்தி. நீ அங்கு சென்றது என்னவென்று அறிய வேண்டும். ஏதோ பூஜை நடப்பது போல இருந்தது. இந்த வாழையெல்லாம் உருவி நீட்டி அங்கு என்ன நடந்தது? என்ன வந்தாலும் சரி, எனக்குரிய அரியணையை நான் கைவிட மாட்டேன். நீங்கள் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அங்கு என் தம்பி அருள்மொழியை பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வர வேண்டும். அருள்மொழியும் கரிகாலரும் ஒன்று சேராமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். மணிரத்னம் சார், பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி அதுல அந்த அந்த கார்த்திக் வந்து அந்த குட்டி குட்டி ஃப்ரேம்ஸ் எல்லாம் தெரியும் வந்திருந்தாலும் செம்ம க்யூட்டா இருக்காரு. ஆனா ஐஸ்வர்யா மேம் என்ன ஒரு ஃப்ரேம், எப்படி ஃப்ரேம் வச்சிருக்காங்க! அம்மா சாமி, வேற மாதிரி ஃப்ரேம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ வந்து த்ரிஷா நாங்கள் சொல்ல தேவையில்ல, செம்ம க்யூட்டாக அழகாக இருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து நிறையா பேர் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ என்னது, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த பெரிய ஜாம்பவான்கள் நடிக்கிற ஒரு பெரிய ஒரு படம். ஸோ வந்து எவ்வளோ பேர் இதில் நடிக்கிறாங்க! ஸோ காஸ்ட்டை பார்த்தாலே வந்து செம்மையாக இருக்குது. So no words to say. So I'm waiting for this movie. So on the 13th.
ஸோ இந்த மந்த் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு செலிப்ரேட்டி ஃபெஸ்டிவல் மந்த் ஃபார் மூவி. ஸோ எங்களோட எஸ்டிஆர் அண்ணோட வந்து வந்து தன்னது காடு வருது, பொன்னியின் செல்வன் வருது, 30 ஸோ ஃபெஸ்டிவல் மூவி. ஸோ என்ன போயிட்டு பார்ப்போம் இந்த மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிரம்மாண்டத்தின் உச்ச கட்டத்தோட வந்து இது வந்து மணிரத்னம் சாருக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை கொடுக்குற படமா இருக்கும்னு சொல்ல நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நான் புக்ஸ் படித்ததில்லை. ஸோ வந்து பொன்னியின் செல்வன் புக்ஸ் எப்படி சொல்லி நான் வந்து அந்த படத்தில் போயிட்டு தான் ஓ இப்படித்தான் இருக்குமோ ஒரு கதை சரியா, பொன்னியின் செல்வன் சோழ மன்னர் ஸோ வந்து எப்படி இருந்திருக்கும், ஸோ எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நான் வந்து நிறையா வந்து விஎஃப்எக்ஸ் இல்லாமல் நிறையா வந்து ஒவ்வொரு இடங்களை வந்து நேராக போயிட்டு லைவ் லொக்கேஷன்ஸில் போயிட்டு ஷூட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டம் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் இல்லாமல் லைவ் லொக்கேஷன்ஸில் போயிட்டு கொடுத்து அப்படி சொன்னால் ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து எப்படியும் வந்து இந்த படம் வந்து மாபெரும் ஒரு வெற்றியை கொடுக்கும். ஸோ 30th ஸோ செப்டம்பர் 30 போயிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து எப்படின்னு சொல்ல அது இல்லைன்னா ரிவ்யூ ஒன்று பார்ப்போம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.